ஸ்ரீ மாத்ரே நமகா. சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, விளக்கு ஏற்றுவது எப்படி. இந்த தலைப்பை கேட்டால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சிரிப்பாக தான் இருக்கும். ஏன்னா வந்து விளக்கு எப்படி ஏற்றுறது, இந்தம்மா என்ன சொல்லி கொடுக்க போகிறாங்க, அதான் நாங்கள் காலங்காலமாக வந்து செய்துட்டு வருமே அப்படின்னு பல பேருடைய கேள்வி இருக்கலாம். அதில் என்ன விஷயம் அடங்கியிருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை முழுமையாக நீங்கள் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னம்மா நாங்கள் விளக்கு ஏற்ற சொன்னால் ஏற்ற போகிறோம், எங்களுக்கு தெரியாதா என்ன விட போகிறோம், திரி போட போகிறோம், விளக்க ஏற்ற போகிறோம், அவ்வளோதான் இதுன்னு ஒரு பெரிய விஷயமா நீங்கள் பதிவாக கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அப்படி கிடையாதுங்க. விளக்கு ஏற்றுவது தான் குடும்பத்துடைய முன்னேற்றமே இருக்குது. பெண்கள் வந்து சொல்லுவாங்க, என் வீட்டுக்கு விளக்கேற்ற வந்த மருமகன், இது வந்து அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் சொல்லுவாங்க. ஏன்னா விளக்கை ஏற்றுவது மூலமாக தான் ஒரு குடும்பத்தை முன்னேற்றமே வந்து இருக்குது. அதை நம்ம எப்படி ஏற்றணும் அப்படின்னு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல இந்து சனாதன தர்மத்தில் நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தில் வந்து விளக்கேற்றுவது என்பது மிகவும் ரொம்ப 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 பாரம்பரியமாக பக்திமயமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். எந்த விஷயத்தை தொடங்குறதா இருந்தாலும் விளக்கை ஏற்றி வைத்து தொடங்குவது தான் தமிழர்களுடைய மரபு. அந்த மரபில் என்னெல்லாம் அடங்கியிருக்குன்னு பார்க்க போகிறோம் பாருங்கள். அதாவது முதல் விஷயம், ஒரு பெண் வந்து ஒரு திருமணம் ஆகி ஒரு வீட்டுக்கு போகிறா அப்படின்னா, அந்த பெண் அந்த திருமண மண்டபத்திற்கு அழைத்து வரும் பொழுதே அவங்க கையில் விளக்கை கொடுத்து தான் எடுத்துகிட்டு வருவாங்க, அழைச்சிட்டு வருவாங்க. அதே மாதிரி மாங்கல்ய தாரணம் செய்யும் பொழுதும் அந்த தம்பதியர்களுக்கு பின்புறம் மேல் திசையில் விளக்கு இருக்கும். ஏன்னா அவங்களுடைய அந்த திருமணம் வந்து அந்த விளக்கில் எரியக்கூடிய அந்த அக்னி சாட்சிப்படி தான் நம்ம நடந்துக்கிட்டு இருக்குது. அக்னி சாட்சினா எரிய ஓமகுணத்தில் கூடிய அக்னின்னு நம்ம நினச்சிக்க கூடாது. விளக்கு பின்புறம் எரியக்கூடிய அந்த காமாட்சி அம்மன் விளக்கு அப்படின்னு ஒரு விளக்கு இருக்குங்க. அது எல்லாருடைய வீட்லேயும் இருக்கும் ஒரு விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்குன்னு சொல்லி. அந்த விளக்கில் எரியக்கூடிய அக்னி சாட்சிப்படி தான் ஒருத்தருடைய வாழ்க்கையே திருமாங்கல்ய தாரணம் ஏற்று தொடங்குகிறது. அவருடைய ஆசீர்வாதத்தோடு தான் நம்ம வாழ்க்கையை தொடங்குகிறோம். அப்படின்னா அந்த நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து அந்த விளக்குக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது பார்த்தீங்களா. அதை எவ்வளவு மதிப்பும் பாரம்பரியமும் பண்போடு நம்ம ஏற்றணும் இல்லையா, அதை பற்றி இன்றைக்கி நீங்கள் முழுசாக புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. எப்படி செய்யணும்மா, எனக்கு வந்து வீட்டில் வந்து விளக்கு வந்து 4 ஏற்றணுமா 5 ஏற்றணுமா அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்களுடைய மாமியார் ஒரு பெண் வாழ போனாங்கன்னா அவங்களோட மாமியார் ஒரு விளக்கு கொடுப்பாங்க, நீங்களும் ஒரு விளக்கு எடுத்துகிட்டு போவீங்க. அதாவது உங்களுக்கு சீர்வரிசையாக கொடுக்கக்கூடிய ஒரு காமாட்சி விளக்கம், உங்கள் மாமியார் கையால் தரப்பட்ட ஒரு காமாட்சி விளக்கம் இருக்கும். காமாட்சி விளக்கு ஒன்று தான் ஏற்றுவோம் நம்ம நினச்சிட்ருக்குறோம், அது தவறு. வீட்டிலே 2 காமாட்சி விளக்குகளை நம்ம ஏற்றி வர வேண்டும். சரிம்மா, எனக்கு வந்து என்னுடைய அத்தைக்கு மாமியாருக்கு வந்து எங்களுக்கு 2 ஆண் பிள்ளைகள், நாங்கள் 2 மருமகள்கள் இருக்கிறோம், எங்கள் 2 பேருக்கும் தர முடியாதுன்னா அந்த 2 விளக்கையும் அந்த நிச்சயமாக அந்த மாமியார் கொடுக்கலாம். உதாரணமாக 3 இருந்தாங்கன்னா இன்னொரு விளக்கையும் சேர்த்து வாங்கி இந்த மாமியார் கையில் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை எங்கள் மாமியார் அந்தளவுக்கு வாங்கி தரமாட்டாங்கன்னா நீங்களே வாங்கி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் மாமியார் கையால் அந்த விளக்கை வாங்கி கொடுத்து வாங்கிக்கலாம். அப்படி ஏற்றினால் இன்னும் பலன் வந்து அதிகமாக நம்மளுக்கு இருக்கும், நம்மளுடைய வம்சங்கள் மிகவும் தலைத்து வளரும். ஏன்னா ஒரு பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் என்பது ரொம்ப அவசியம் இல்லையா குடும்பத்தில். அதுக்காக தான் அந்த ஒரு பழக்கத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம். 2 காமாட்சி அம்மன் விளக்கு பூஜை அறையில் இருப்பது மிகவும் அவசியம். அதுக்கு பிறகு என்ன விளக்கு வைக்கலாங்க அப்படின்னா, ஏதாவது 2 விளக்கு, நீங்கள் குத்து விளக்கோ ஐயப்பனுடைய விளக்கோ, அப்படி இல்லைன்னா வந்து எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த அகல் விளக்கோ, அப்படி இல்லைன்னா குபேர விளக்கோ. இப்போ தான் நிறைய விளக்குகளில் வந்து வித்தியாசம் வந்துடுச்சு. இது இன்னும் 2 இருந்தால் போதும். வீட்டுக்கு வாயில் படியிலே 2 விளக்கு இருக்கணும். பூஜை அறையில் வந்து 5 விளக்கும் வெளி வாசப்படியில் 2 விளக்கும் இருந்தாலே ஒரு வீட்டுக்கு போதுமானது. அதுவும் இல்லை, எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை, நாங்கள் வச்சுக்க முடியாதுன்னா 2 காமாட்சி விளக்கு கூட போதுங்க. அதுக்கு மீறி நம்மளுடைய இடத்துல விளக்குகள் ஆகாது. ஒற்றை படையிலே ஒரே ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறதுன்றது குடும்பத்துக்கு ஆகாது. அந்த ஒரு விளக்கு எப்போ ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் வந்து ஒரு துர்மரணமோ அல்லது மரணமோ நிகழ்ந்த ஓராண்டு காலம், அந்த இறந்த உயிருக்கு திரும்பவும் தலை திவசம் கொடுக்குற வரைக்கும் தான் நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றணும். நார்மலாக இருக்கக்கூடிய வீடுகளில் 2 காமாட்சி அம்மன் விளக்கை நீங்கள் ஏற்றணும். இந்த விளக்கை வந்து ஏற்றுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் வந்து நிச்சயமாக சுத்தமான நல்லெண்ணெயாக தாங்க இருக்கணும். வெண்பஞ்சு திரி போட்டு நீங்கள் விளக்கை ஏற்றலாம், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. மாற்று எண்ணெய் ஊற்றினா பலன் கிடைக்குமா கிடைக்காதா எந்த விதமான குழப்பங்களுக்கும் இடம் இல்லாமல் நீங்கள் நல்லெண்ணெய் விட்டாலே போதும்.
மஞ்சள் தீப எண்ணெய் ஏற்றினா தான் நம்மளுக்கு அதிக பலன் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. கடையில் வைக்கிற சென்ட்டு கலந்த எண்ணெயை அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய நல்ல எண்ணெயை வாங்கி ஊற்றி விளக்கை ஏற்றுங்க. முதல்ல வீட்டு வாசற்படியில் நான் சொன்ன மாதிரி ரெண்டு விளக்கை ஏற்றிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வந்து பூஜை அறையில் காமாட்சி விளக்கையும் உங்களுக்கு எத்தனை விளக்கு நீங்கள் வச்சுக்கிறீங்களோ அத்தனை விளக்கை நீங்கள் ஏற்றிக்கலாம் சரிங்களா. இப்படி ஏற்றும்பொழுது என்ன சொல்லி ஏற்றணும் விளக்கை அப்படின்னா, ஓம் ஒளி வளர் விளக்கே போற்றி, வேறு எதுவுமே வேண்டாம், ஓம் ஒளி வளர் விளக்கே போற்றின்னு சொல்லி ஏற்றுங்க. மகாலட்சுமியை மனசார நினச்சிக்கோங்க. நினச்சிக்கிட்டு அந்த விளக்கை ஏற்றி அதுக்கப்புறம் உங்கள் சுஷர் நீங்கள் என்ன பூஜை செய்கிறீங்களோ அது எல்லாமே நீங்கள் செய்துட்டு வரலாம். ஒரு வீட்டில் வந்து காலையும் மாலையும் விளக்குகளை ஏற்ற வேண்டும். ரெண்டு வேளையும் ஒரு மணி நேரமாவது நம்ம வீட்டில் ஏற்றி வைக்கணும். இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் ஏற்றக்கூடிய விளக்கும் கோலமும் தேவர்களுக்கு, மாலையிலே ஏற்றக்கூடிய விளக்கும் கோலமும் நம்மளுடைய இறந்தவர்களுக்கு. இப்போ சென்னை சிட்டியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சாயந்தரம் கோலம் போடுற பழக்கம் சுத்தமாக இல்லை, காலையில் கோலம் போடுற பழக்கமாவது ஒரு ரெண்டு வீட்டில் இருக்குது, ஆனால் சாயந்தரம் கோலம் போடுற பழக்கம் யாருக்குமே கிடையாது. ஆனால் அமாவாசை அன்றைக்கி நீங்கள் கோலம் போடாமல் தான் நீங்கள் பூஜைகளை செய்யணும் சரிங்களா. அதனால் காலையில் ஏற்றக்கூடியது தேவ தெய்வதைகளுக்கு, மாலையில் ஏற்றக்கூடியது இறந்த தெய்வங்களுக்கு சரிங்களா. அதை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. இந்த விளக்கை நீங்கள் இப்படி ஏற்றி வந்தாலே போதும், நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். எல்லா தெய்வமும் வசீகரமாகி அந்த விளக்கிலே தோன்றி உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்றதுல எந்த விதமான சந்தேகங்களும் இல்லைங்க. அதனால் இத்தனை விளக்கு ஏற்றினாதான் பலனா, அத்தனை விளக்கு ஏற்றினாலும் பலனாலாம் கிடையவே கிடையாது. ஆனால் ஒருவே காமாட்சி விளக்கை ஏற்றுவது என்பது பலன் தராது. ஒருவேளை நீங்கள் வெள்ளி விளக்கை பயன்படுத்துகிறதா இருந்தீங்கன்னா அதில் சுத்தமான நெய்யை மட்டும்தான் நீங்கள் இட்டு ஏற்றணும். வெள்ளி விளக்கில் வந்து நல்லெண்ணெய் விட்டு ஏற்றுறதோ பஞ்சதீபம் ஏற்றுறதோ செய்யக்கூடாது. சுத்தமான நெய்யை விட்டு தான் அந்த வெள்ளி விளக்கை நீங்கள் ஏற்றி வைக்கணும். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பரிகாரத்துக்காக எதையும் நீங்கள் வீட்டுக்குள்ளே இந்த விளக்கு ஏற்றுற, உப்புல விளக்கு ஏற்றுற, சர்க்கரையில் விளக்கேற்றுறன்னு எந்த விதமான அதிக பிரசங்கித்தனமான வேலைகளையும் செய்ய வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, இம்மா உப்புல விளக்கேற்றலாமா, சர்க்கரையில் விளக்கேற்றலாமா, அரிசியில் விளக்கேற்றலாமா, இதெல்லாம் தேவையில்லாத வேலைங்க. இதுவே நம்மளுக்கு போதும், இதுதான் நம்மளுக்கு பாரம்பரியம். நிச்சயமாக செய்து பாருங்கள், நல்ல பலன்கள் இருக்கும். இது சம்பந்தமாக எதிரினும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் மூலமா தெரிவிங்க. கருத்துக்களை மட்டும் தெரிவிங்க, உங்களுடைய பிரச்சனைகளும் சேர்த்து நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்க வேண்டாம். ஏன்னா இது அடுத்த நபர்கள் வந்து தவறான வழியில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அதை வந்து தவிர்த்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அறிவுரைகளையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நிச்சயமாக அடுத்த பதிவில் உங்களுக்கான விளக்கங்களை நாங்கள் கொடுக்குறோம். நன்றி. சிவாய நமன்.